ரைட். இந்த வீடியோவில் எப்படி வந்து ஜாவாவில் பிரிண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பிரிண்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். System.out.print இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். System.out.ங்கிறது கம்ப்யூட்டரோட சிஸ்டம்ங்கிறது கம்ப்யூட்டர், அவுட்டுங்கிறது அவுட்புட். அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எதெல்லாம் நம்ம டபுள் கோலனில் டபுள் கோட்டில் கொடுக்குறோமோ அது எல்லாமே டைரெக்டாக நமக்கு பிரிண்டிங்க்கு வந்து ஓகே. மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன், ஜாவான்னு போட்டுருவோம். இதை பிரிண்ட் பண்ணோன்னா ரெண்டும் ஒரே லைனில் வரும். ஸோ ஜாவாவில் நீங்கள் பிரிண்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டும் வேறு வேறு லைனுக்கு போயிடும். பட் சீல நம்ம என்ன பண்ணோம்னா பிரிண்ட்டுக்குள்ளார இங்கே ஒரு ஸ்லாஷ் என் போட்டோம்னா நெக்ஸ்ட் லைன் போகும். அந்த நெக்ஸ்ட் லைன் ஸ்டேட்மெண்ட் இங்கேயும் வேலிட். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணோம்னா அடுத்தடுத்த லைனுக்கு அது போயிடும். எங்கே அடுத்தடுத்த லைன் தேவை இல்லையோ அங்கே வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஜேசி லெக்சர் அகாடமிக்கு இடையில் ஸ்பேஸ் கொடுக்கல. ஸோ ஸ்பேஸ் கொடுக்கறதெல்லாம் நாங்கள் ஸ்லாஷ் டி கொடுத்துட்றேன். சீல மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் டேப் வந்துடும் நமக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி சீலக்கிறதும் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜாவாவில் நம்ம அதை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ டபுள் கோலனில் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து இப்படி நீட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் வே டு பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட். ஓகே. இப்போது இது கூடவே நான் நம்பர்ஸும் பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா கூட நான் ஒரு 56 ஒரு நம்பர் போடுறேன் அப்படின்னா இதை ரன் பண்ணிங்கன்னா ரன் பண்ணால் அவுட்புட் வராது. இதை என்ன பண்ணுன்னா நம்பரை நம்பராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் ரன் பண்ணிங்கன்னா ஜாவா 56 அப்படின்னு வந்துடும். பட் இங்கே ஸ்பேஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த கோலனுக்குள்ளாரே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டாண்டர்டாக ஒரு அழகான ஒரு லுக் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே. இதை வந்து நம்பராக கொடுக்காம வேல்யூவாக கொடுக்கணுன்னா நீங்கள் எப்படி ஸ்டில் அந்த 56 மேலே டபுள் கோலன் டபுள் கோட் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகிக்கும். பட் நம்பராக பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம ப்ளஸ் போட்டு பிரிண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து ஒரு டைப் எப்படிலாம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேட்மெண்ட்டை அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேல்யூ இன்டீஜரில் ஏல 9 வாங்குகிறேன். ஏ ஈக்குவல் டு 9, அப்படி ஒரு இன்ட்டில் பி இஸ் ஈக்குவல் டு 6. நம்ம இன்ட்டு இன்ட்டு வேரியபிள் நேம் இதெல்லாமே அடுத்ததில் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இதுக்கப்புறம் System.out.println டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா சியை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். எந்த ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையும் நம்ம முன்னாடி கொடுக்கல. ஸோ டேரெக்டாக சின்னு பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட் வந்து 3 வந்துருச்சு. சி ஈக்குவல் டு 3 9 - 6. நீங்கள் முன்னாடி ஏதாவது சென்டென்ஸ் வேணும்னா அதை டபுள் கோடனில் வேல்யூ ஆஃப் சி எஸ் கோலன் வேணும்னா கோலன் வச்சுக்கலாம் போட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சி அப்படி கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வருமா அப்படின்னா வராது. ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னா ஏதோ ஒரு வேல்யூஸை அதுக்கு ப்ளஸ் கொடுத்து தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 3 வந்துடும். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நார்மலாக பிரிண்ட் எஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து சியில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா அதே வந்து இந்த டெசிமல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ் டபுள். ஓகே. இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ டபுள்னா டபுள் நம்பரே கொடுத்துக்கலாம், 0.88 something. இதை வந்து கொஞ்சம் கம்மியான வேல்யூவாக கொடுத்துக்குவோம், சப்ராக்ஷன் இல்லையா. ஸோ த வேல்யூ ஆஃப் சி இஸ் 4.033999. இதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட். பட் எனக்கு இவ்வளோ வேண்டாம், நம்ம நார்மலாக சியில் பண்ணுற மாதிரி ஒரு 2 decimal 3 decimal மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஸ்டில் நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I'll remove this for now. Print F கொடுத்துருங்க. Print F கொடுத்துட்டு கோலனில் பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 decimal நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்
போட்டுட்டு ஸ்லாஷ் என் கொடுத்துட்டு இந்த இடத்துல கமா கொடுக்கணும். printf ஸ்டேட்மெண்ட்னாவே கமா தான். ஸோ 4.032 டெசிமல் நம்பர் மட்டும் நம்ம ப்ரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையராக நம்ம நார்மலாக printf யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டெசிமல் நம்பர் சப்ராக்ஷன் அடிஷனுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம system.out.println print இல்லை printf இது மூணையும் யூஸ் பண்ணி எப்படி ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வரப்போகிற வீடியோஸில் எப்படி ஆட் பண்ணால் அதை ப்ரிண்ட் பண்ணுறது இதெல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.